Welcome to Annam's Recipes. Karuppu ulundhu vada eppadi seiyalam paapom. Idu vandu neriya saamigalukku neivedhiyama seivanga. Na varahikkum indha karuppu ulundhu romba pidikum. Karuppu ulundhu vada varahi aashada navaratrila varahikku indha maari karuppu ulundhu vada senju saami kumbiduvanga. அப்புறம் ஆஞ்சநேயருக்கு கூட ஆஞ்சநேயர் பெருமாள் எல்லாருக்குமே கருப்பு உளுந்துல வடை செய்வாங்க. அது கொஞ்சம் நல்லா திக்கா எள்ளு வடை மாதிரி செஞ்சு கிறிஸ்பா பண்ணுவாங்க. இது வந்து நார்மல் வடை மாதிரி தான் நான் கருப்பு உளுந்த வச்சு செஞ்சிருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ கருப்பு உளுந்து வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பண்ணுறதுனால மிளகு, பெருங்காயம், உப்பு அதான் போட போகிறேன். நீங்கள் வந்து சும்மா செய்கிறதா இருந்தால் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சிலாம் கூட போடலாம். அது வந்து ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ வந்து கருப்பு உளுந்து இந்த மாதிரி தான் கடைகளில் கிடைக்கும். நம்ம வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, அதில் தோல் எடுக்காதது தான் வந்து கருப்பு உளுந்து. இது வந்து ஊறுறதுக்கு நேராகும், அதனால இதை நான் வந்து ஒரு 4-5 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன். நல்லா 2-3 தடவை கழுவிட்டு அப்படி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், 5 மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. இதை வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியையும் அப்படியே எடுத்துடலாம். இந்த தண்ணியை வந்து இந்த கிண்ணத்தில் வடித்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும். வடைக்கு வந்து பார்த்து ஊற்றிக்கலாம் தண்ணி. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து உப்பையும் போட்டுடலாம் இப்போவே. அப்புறம் பெருங்காயம், நீங்கள் நைஸ் உப்பு போடுறதா இருந்தால் அரைச்ச பிறகு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகு. இப்போ பாருங்கள் ரொம்ப அப்படியே இதுவாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த தண்ணி தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் வேணான்னா இதை கீழே ஊற்றிட்டு நார்மல் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. நான் ஸ்பூனில் அப்படியே தள்ளி தள்ளி விட்டு அரைச்சேன். தண்ணியாக இருந்ததுன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த வடை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. தோலோடு இருக்கிறதுனால ரொம்ப சத்து நிறைஞ்சது. இதை சும்மா நாளில் கூட பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் சும்மா நாளில் செய்கிறதா இருந்தால் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கூட போட்டு செய்யலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கையை அதில் நல்லா நனைச்சிட்டு இந்த மாவை எடுத்து அப்படியே கையிலே வடையாக தட்ட வரும்னா தட்டிக்கணும், இல்லாட்டி வாழை இலையோ பிளாஸ்டிக் பேப்பரோ ஒன்று எடுத்துட்டு அதில் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் தட்டிட்டு போட்டுக்கலாம். கையை இந்த இதுக்கு ஓட்டை போடுறதுக்கு தட்டிட்டு நீங்கள் வடையாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு கையில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுருக்கோம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் காயணும். மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு, வீட்டில் இருக்கும் இல்லையா பச்சரிசி மாவு, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா தட்டி வடை போட வரும். இப்போ முதல்ல போட்டதெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதை அப்படியே திருப்பி விட்டுறலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா கருப்பாக இருக்கிறதுனால நமக்கு வெந்துருச்சான்னு தெரியாது, அதனால் பார்த்து எடுக்கணும். இப்போ முதல்ல போட்டது வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் சவுண்டே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இதெல்லாம் அடுத்து போட்டதெல்லாம் அப்படியே திருப்பி விடுங்க மெதுவாக. இப்போ இந்த வடையும் வெந்துருச்சு, எடுத்துடலாம்.
கருப்பு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இது நெய்வேத்தியத்துக்குனால நான் வந்து பெருங்காயமும் மிளகும் மாத்திரம்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு வெங்காயம் வேணும்னா கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா சாஃப்டாக நம்ம உளுந்த வடை மாதிரியே செய்யலாம். அது ஒரு நாளைக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்க, எப்படி வந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல அன்எம்ஸ் ரெசிபிஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.